கேர்ள்ஸுக்கு பிடிச்ச பாய்ஸோட அஞ்சு முக்கியமான சீக்ரெட் குவாலிட்டிஸ். எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் ஃபேஸ்ல ஒரு குட்டி ஸ்மைல் வச்சுக்கிட்டு இருக்க பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா? அப்பப்போ வெக்கப்படுற பசங்களையும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா? நல்ல ஃபன் பண்ற பையனா நீங்க, நல்ல காமெடி பண்ற பையனா நீங்க, உங்களையும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா? எல்லாத்தையும் ஓப்பனா பேசுற பசங்களையும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா? எப்போ விளையாட்டுத்தனமா இருக்கணுமோ அப்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டு, ஆனா ஃபியூச்சர் கரியர்னு வந்துட்டா ரொம்பவே சீரியஸான ஆளா நீங்க, அப்போ உங்களையும் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குமா? கேர்ள்ஸோட லவ் பத்தின நாலு அமேசிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஏதோ ஒரு பொண்ணு தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்களா, ஆனா ஒரு பையன் கிட்ட தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுட்டு சாரி கேக்குறாங்க இல்ல வாண்டடா கால் மெசேஜ் பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாங்க. பிரேக்கப் ஆச்சுன்னா பாய்ஸ் விட கேர்ள்ஸ் தான் ரொம்ப நாள் நினைச்சு அதை ஃபீல் பண்ணுவாங்களா, லைஃப் ஃபுல்லா மறக்கவே மாட்டாங்களா. கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ப்ரப்போசல்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணா அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப நாள் யோசிச்சு முடிவு சொல்லுவாங்க. இதுக்கு பொண்ணுங்க திமிரு பிடிச்சவங்க ஆட்டிடியூட் அப்படின்னு காரணம் கிடையாது, அந்த பொண்ணு தான் லவ் பண்ற பையனை உண்மையா லவ் பண்ணும் இல்ல அந்த பையன் கூட சேர்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் லவ் பண்ணணும்னு தெளிவா யோசிச்சு முடிவு எடுப்பாங்களாம். ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் தன்னோட பர்சனல் விஷயத்த சொல்ல மாட்டாங்களாம். அப்படி ஒரு பொண்ணு தன்னோட பர்சனல் விஷயம் சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட அழுகுறா இல்ல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்கன்னா அந்த பொண்ணு தன்னை விட அந்த பையனை ரொம்ப விரும்புறான்னு அர்த்தம்.